ஆனந்த் சீனிவாசன் இன்னைக்கு உங்க கட்சி ஜனநாயகத்துக்கும் மக்களுக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு இதை கொண்டாடுது இது கொண்டாடக்கூடிய காரணம் ஏற்புடையதா இல்ல நாங்க தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஏன் காங்கிரஸ் கொண்டாடுதுன்னு பிஜேபி கேட்குது சரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வெற்றினா நீங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருந்தாருன்னா சார் சொன்னது கரெக்டு இன்னைக்கு ரெண்டு நாளா சோஷியல் மீடியால சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா அமித்ஷாவும் மோடியும் கூப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா நிதிஷ்குமார் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு நேற்று சாயங்காலத்துலேருந்து இது வரைக்கும் நிதிஷ்குமாருக்கு போன் போல ஜித்தின் ராஞ்சி ஒரு சீட்டு வச்சிருக்கிறாரு ஜித்தின் ராஞ்சியை கூப்பிட்டு நீங்கள் போய் நிதிஷ்குமார்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிற அளவு இன்னைக்கு மோடி இறங்கியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு இன்னும் நான் வந்து என்டி இருக்கேன் டெல்லிக்கு வந்து புக்கே கொடுத்து நான் ஆட்சிக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலை ஏன்னா அவருக்கு தனியாக தெலுங்கு தேசமும் தனி மெஜாரிட்டி வந்துடுச்சு அவருக்கு பவன் கல்யாணமும் தேவையில்லை அவருக்கு இவரும் தேவையில்லை யாரும் தேவையில்லை மோடியும் தேவையில்லை தனி அரசாங்கம் அது அதனால அதோட இப்போ அந்த இரநூத்தி தொண்ணூறு சீட்டு வச்சுருக்க அந்த ஆட்சியில் ஒரு ஏழு சீட்டு வந்து ஏக்நாத் சிண்டே கட்சியோடது இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கிற நிலைமையில இன்னும் ஒரு மூணு மாசத்துல எலெக்ஷன் நடக்க போகுது இப்போ மகாராஷ்டிராவில் சரத்பவார் என்ன சொல்லிட்டு இருக்காருனா அந்த ஏழு பேர் இந்த பக்கம் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு அதோட அவரோட நெவ்யூ அஜித் பவாரும் திரும்பி அவரோட சேர்ந்துருவாருங்கிறாங்க இப்போ ரெண்டு ரெண்டு தொண்ணூறுங்கிறது ரெண்டு எண்பத்தி ரெண்டாக ஆடத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு நாலு நாளில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு சீட்டில் தான் இவங்க லீடிங்கு பத்து சீட்டு ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு டெல்லிக்கு வந்த மாதிரி எனக்கு தெரில நிதிஷ்குமார் டெல்லிக்கு வந்த மாதிரி தெரியல எல்லா மீடியாலையும் இவங்க கோதை மீடியா சொல்லாது பட் எல்லா மீடியாலையும் என்ன வருது சோசியல் மீடியாவில் நேத்துலேருந்து நிதிஷ்குமார் பிரதமர் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறார்னு இது மாதிரி ஆட்சி நல்ல ஆட்சி தான் ஜெயலலிதா எப்படி வாஜ்பாயை படுத்தினாலும் நம்மளாம் மறக்கலை மறக்கல இந்த வாட்டி ஒரு வாஜ்பாய் இவரம் மோதிக்கு இவர் டார்ச்சர் கொடுக்கறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று சந்திரபாபு நாயுடு இன்னொன்று நம்ம பாபு நிதிஷ் பாபுவை இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தினார் மோதி இதெல்லாம் நிதிஷ் மறந்துடுவாருன்னு அர்ஜுனமூர்த்தி கனவு கண்டார்னா அதுதான் நியாயம் இப்போ வந்து ரெண்டு எலக்ஷன் நடக்க போகுது உடனே இந்த ஹரியானால ஆல்ரெடி மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இருக்கு கவர்னர் வந்து இவர் துஷ்யந்த் சௌத்தாலாம் கேட்டுட்டு இருக்காரு நீங்க வந்து அவைய கூட்டுங்கன்னு கவர்னர் முன்னாடி இருந்த ஆட்சியில நானூறு சீட் இருந்த ஆட்சியில முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல இருந்த சீட்ல அந்த கவர்னர் கண்டுக்காம இருக்காரு இப்ப நாளைக்கு நாளைக்கு ஒரு பத்து நாளுக்குள்ள ஹரியானால ஆட்சிக்கு போகுது இன்னும் கொஞ்ச நாளில் மகாராஷ்டிராலையும் ஆட்சிக்கு வந்துடும் ஏன்னா தைரியம் இருந்து அர்ஜுனமூர்த்தி என்ன சொல்லணும் நாங்கள் வந்து ஹரியானா அசம்பிளில நோ கான்பிடென்ஸ் மோஷன் ஃபேஸ் பண்ணணும்னு ஹிமாச்சல் பிரதேஷில் கட்சியை கவுக்க பார்த்தாங்க அங்கே என்னடா அந்த பை எலெக்ஷன் ஆறு பேரை குதிரை பேரம் பேசுவாங்க அம்மையார் சொல்ற குதிரை பேரம் பேசி வாங்கின ஆறு எம்எல்ஏல நாலு எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிடுச்சு ஸோ ஹிமாச்சலில் கட்சி விழப்போவதில்ல ஆனால் விழப்போவது எதுனா ஹரியானா மகாராஷ்டிராவில இன்னொரு ஆறு மாசத்துக்குள்ள ஆட்சி மாறிடும் இருக்கிற எட்டு எம்எல்ஏ எம்பி வந்து சரத்பவார் வந்து ஜாம்பவான் இந்த சைடு மாறிடுச்சுன்னா இருக்கிறது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்ல நிதிஷ் பாபுவும் நம்ம சந்திர நரேந்திர மோடி அடுத்த பிரதமரா இல்லையா சார் நரேந்திர மோடி அடுத்த பிரதம மூன்றாவது பதவியேற்க போறாரா அது சொல்றதுக்கு ரெண்டு பேர் வேணும் குமாரும் சொல்லணும் சந்திரபாபு நாயுடு தான் சொல்லணும் அது அர்ஜுனரா மூர்த்தி சொல்லியோ மோகன் பாகவத் சொல்லியோ பிஜேபி காரங்க சொன்னா போதாது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜ்நாத் சிங் தான் பிரதமர்னா அர்ஜுன அர்ஜுனமூர்த்தி சார் ஆமான்னு சொல்லி ஆனும் அர்ஜுனமூர்த்திய சொல்ல சொல்லுங்களேன்

நான் எந்த இல்லை மன்னி இல்லை டிஸ்கஷன் இல்லை ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அதுதான் கருத்து அப்படின்ற ஒரு கவர்மெண்ட்டை பத்தாண்டு காலம் நடத்தின ஒருத்தர் கொயலீஷன் புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ்க்கு ஈடில் ஆகி ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தலைமை தாங்க மோதி சம்மதிப்பாரா அப்படின்றது ஒன்று பிஜேபி லீடர்ஷிப் இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடர்ஷிப் ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்புக்குள்ள இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்வாங்களா முதல்ல நிதிஷ் குமாரை ஏற்றுப்பார் அற்கலிங்காரு குணா சந்திரபாபு நாயுடுவோ கேப்போ எடுத்துப்பாங்களான்னு முதல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கணுமே அது அப்போ அதுதான் சார் அரசியல் சந்திரபாபு நாயுடு எல்லா கட்சியிலையும் இருந்திருக்கிறாரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி கட்சி மாறினவர்தான் இவர் நிதிஷ்குமார் அவர் பேர் பல்டூ ராம்னு பேரு இந்தியில பல்டூ ராம் தான் மாறிட்டே இருப்பாரு அதனால நாக்குங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நரம்பு கிடையாது எப்படி வேணா மாறி மாறி பேசும் நாளை காத்தல் ராகுல் காந்தி தான் ரொம்ப நல்லவரும் சொல்லலாம் இல்லாட்டா இந்தியாவுக்கு ஒரு தலித் கர்கே தான் பிரைம் ஆலானும் பேசலாம் அதனால இன்னைக்கு யார் பிரதமர் டிசைட் பண்ற நிலைமையில பிஜேபி இல்ல உங்கள்ட்ட இருநூத்தி முப்பத்தி எட்டு சீட்டு இருக்கலாம் ஆனா பன்ன பன்னெண்டு சீட்டு வச்சிருக்கிற நிதிஷ்குமார் பதினாறு சீட்டு வச்சிருக்கிற சந்திரபாபு நாயுடு ஒரு சீட்டு வச்சிருக்கிற ஜிதின் ராம்ஜி காலத்து தான் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது ஸ்விட்ச் ஆன் ஆன் ஆஃப்னா ஆஃப் சரத் பவார் ஸ்விட்ச் ஆன் பண்ணாருனா ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் அதனால் ஒரு தனி காட்டு ராஜாவாக இருபத்தி நாலு குஜராத்தில் ரெண்டு டேமும் மூணு டேமும் இந்தியாவில் ரெண்டு டாமும் இருந்தவர் இன்றைக்கி ரிமோட் கண்ட்ரோல் சந்திரபாபு நாயுடு கையிலையும் இந்த நிதிஷ் பாபு கையிலையும் ஜித்தின் மாந்தி கையிலையும் அந்த ரிமோட் இருந்து அவங்க ஆர்டர் பொறுத்த நம்ம ரிமோட் போட்டால் கார் மேலேயும் கீழே போகுமே அது மாதிரி கார் ஆகிடுச்சு ராமமூர்த்தி ஒத்துக்கிறாரு இல்லாட்டா ஏன் நிதிஷ் பாபு வரல நாளைக்கு நாங்க சொல்றோம் எல்லா தலைவர்களும் டெல்லியில சந்திக்கிறாங்க சொல்ல சொல்லுங்க நிதிஷ்குமார் டெல்லிக்கு நாளைக்கு வராருன்னு சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு ஒரு போட்டோ இருங்க சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு டி கே சிவகுமாரும் சந்திரபாபு நாயும் கட்டி பிடிச்சி பேசி நடந்து போறாங்க இந்த இது வந்து ஒரு பாலசார் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான் இது வந்து ஒரு ஓடி வந்து நம்ம ஒரு மூச்சு பிடிச்ச மாதிரி தான் ஃபாசிசம் இதோட போயிடுச்சுன்னு நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை ஒரு ஏழு எட்டு வருஷமாக இருக்கிற போராட்டம் இன்னும் தொடரணும் இது டெஃபினட்டாக பிஜேபியை கம்ப்ளீட்டாக ஆட்சியிலேருந்து எடுக்கிற வரைக்கும் இது நடக்கணும் இதில் என்ன நம்மளுக்கு இன்றைக்கி என்னென்னா ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கு அரசியல் சாசன சட்டத்தை இனிமேல் மாற்ற முடியாதுங்கிறது தெளிவாகிடுச்சு தட் இஸ் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பட்டாத்த ஆளுகளை ரெண்டாவது கிளாஸ் சிட்டிசனாக இவங்களால் ஆக்க முடியாது அது வரைக்கும் இது ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் பாசிசம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது இந்தியா வென்றிருக்கிறது அதுதான் எங்களுடைய இந்த முழக்கமாக பார்க்க அனுப்புகிறோம் மிக தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய சமூக நீதி தத்துவமும் மாநில உரிமையும் மீண்டும் இந்தியா விவாதப் பொருளாக இருக்கிறது மிக குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மீண்டும் மாநில பாதைக்கு திரும்பி இருக்கிறது அகிலேஷ் யாதவ் போன்ற அந்த ஸ்டேட்டருக்கும் நாங்கள் தமிழ்நாட்டில் பற்றவை திட்டி உத்திரப்பிரதேசத்தில் இருக்குது எப்பவும் யூபியும் தமிழ்நாடும் ஒன்றாக இருந்தால் இந்தியாவை சாதிக்க முடியும் என்பது சாட்சியாக இருக்குது நன்றி நன்றி உங்கள் எல்லோருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ரீசெண்ட்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடகப் பிரிவு தலைவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சீங்க அட் அன் அண்ட் நைன்டீன் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான் ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோடய எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும் அதில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்